ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கேரளாவைச் சேர்ந்த அனிதா சுரேந்திரன் அப்படின்ற ஒரு சின்ன ஹீரோயினி ரொம்ப எல்லை மீறி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு சில வதந்திகள் ஒன்று பரவிட்டுருக்குது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் மற்றும் நயன்தாரா நடித்து வெளியான விஸ்வாசம் படம் மூலமாக தான் குழந்தை நட்சத்திரமாக அந்த அனிதா சுரேந்திரன் தமிழ் சினிமாவில் பிரபலமான ஒரு நடிகையாக அறிமுகம் ஆகும். ஆனால் டீனேஜை தாண்டி விட்டதால் மகளாக நடிக்கக்கூடாது என நினச்சாங்களா என்னன்னு தெரியல. கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு தேடிட்டு வராங்க. அதற்காக அனிகாவும் மற்ற நடிகைகளைப் போலவே கவர்ச்சி உடையில் அவங்களுடைய அங்கங்களை காட்டி புகைப்படங்களை வெளியிட துவங்கினார். இதுவரையும் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்த இவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இவங்க அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸை பார்த்து ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியில் இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தெலுங்குலையும் ஓ மை டார்லிங் என்கிற படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே உதட்டோட உதடு வைத்து முத்தம் கொடுக்குற காட்சியிலையும் நடித்து ரசிகர்களை அதிர வச்சாங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீண்டு வராத அவங்களுடைய ரசிகர்களுக்கு இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா ஜன்னல் வச்ச உடையில் முன்னலக தூக்கலாக காட்டி அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் அவருடைய ரசிகர்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.